நண்பர்களே வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் ஒரு 13 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கல்குவாரிகள்னால் அங்கே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்து சமீபத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு வர்த்தகர், அவர் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன். அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. ஆனால் இவர் தான் வந்து இந்த கல்குவாரிகளுக்கெல்லாம் காரணமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நேற்றைக்கு வந்து அந்த கல்குவாரியில் வைக்கப்பட்ட வெடிகள் வெடித்ததில் அந்த அதிர்வில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் அந்த காங்கிரீட் வீட்டினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு 3 வயது குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. அதையொட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது அந்த கிராமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் அரசு, நல்லாட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து அதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திமுகவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், திமுக கட்சிக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது வந்து அதிகமான பணம் வச்சுருக்காங்க பெரிய பிஸ்னஸ்மேன் என்பதற்காகலாம் ஒரு வியாபாரிக்கு இந்த மாதிரியான சீட்டு கொடுக்காதீங்க. சீட்டு கொடுத்து அவங்க ஜெயிச்சு இன்றைக்கி வந்து திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து திருநெல்வேலி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்தின் மீது மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்ய. நன்றி, வணக்கம்.